அன்பார்ந்த ஜேவிபி அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிற 2019 பாராளுமன்ற தேர்தலிலே கரூர் தொகுதியில் வெல்லப்போவது யார் என்பதை பற்றி ஜோதிட ரீதியாக, ஜாமக்கோள் ஆருட ரீதியாக, பிரசன்ன ரீதியாக, உயரிய மைக்ரோ கஸ்பல் அஸ்ட்ராலஜி ரீதியாக, அதோடு மட்டுமல்ல வானவியல் விஞ்ஞான ஜோதிட ரீதியாக யாம் அங்கு போட்டியிடுகின்ற முக்கிய வேட்பாளர்களுடைய பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த ஊர் ஆகியவற்றையும், இந்த தகவல்கள் கிடைக்கப்பெறாத வேட்பாளர்களுக்கு பிரசன்ன மூலமாகவும் ஜாதகங்கள் கணித்து இந்த ஜோதிட ஆய்வை வெளியிடுகிறோம். இது முழுக்க முழுக்க ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கிறது. முதலில் கரூர் தொகுதியிலே போட்டி போடுகின்ற முக்கிய வேட்பாளர்கள் யார் என்று பார்ப்போம். ஒருங்கிணைந்த முற்போக்கு கூட்டணியில், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் இணைந்துள்ள கட்சி சார்பாக காங்கிரஸ் வேட்பாளர் திருமதி எஸ் ஜோதிமணி அவர்களும், தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக ஆகிய கட்சிகள் இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு எம் தம்பிதுரை அவர்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வேட்பாளர் திரு பி எஸ் என் தங்கவேல் அவர்களும், மக்கள் நீதி மையம் கட்சி சார்பாக வேட்பாளர் திரு ஆர் ஹரிகரன் அவர்களும், நாம் தமிழர் கட்சி சார்பாக திருமதி ஆர் கருப்பிரியா அவர்களும் வேட்பாளர்களாக களமிறங்கியிருக்கிறார்கள். இதில் ஒருங்கிணைந்த முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் வேட்பாளர் திருமதி எஸ் ஜோதிமணி அவர்களுக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஐயா எம் தம்பிதுரை அவர்களுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதிலே ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்யும் பட்சத்திலே கரூர் தொகுதியிலே வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிற வேட்பாளர் யார் என்று ஆய்வு செய்து பார்த்தோமானால், ஒருங்கிணைந்த முற்போக்கு கூட்டணியை சார்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் திருமதி எஸ் ஜோதிமணி அவர்களே அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதை ஜோதிட ஆய்வுகள் தெரிவிக்கிறது. யாம் எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு அமைப்போ சார்புடையவர் அல்ல. முழுக்க முழுக்க ஜோதிட ரீதியாகவே இந்த கருத்துக்களை யாம் தெரிவிக்கிறோம். யாம் கூறியிருக்கிற இந்த ஆய்வு முடிவானது யாம் பெற்ற வேட்பாளர்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, மாதம், வருடம் ஆகியவற்றினுடைய துல்லியத்தன்மையை அடிப்படையாக கொண்டது. எனவே இந்த முடிவுகளில் அதை பொறுத்து மாற்றமும் வரலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.